அந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகத்தை போடு கேட்கணும் போல இருக்கு பெட்ரோல் லீக் ஆயிருக்கு பக்கத்துல தான் பங்க் இருக்கு கொஞ்சம் இருங்க அஞ்சு நிமிஷத்துல ஆயிட்டு வந்துடுறேன் பிரிச்சியா அதான் ராஜலிங்க விளக்குல தானா வந்து விட்டில் பூச்சி விளையறதுக்கு பேரு சாமர்த்தியம் இல்ல சாபம் என்ன அழிச்சிடுறது மூலமா நீ வாழணும்னு நினைக்கிறியே அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல முட்டாள்தனம் இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசி எங்கிட்ட இருந்து தப்பிச்சுலாம் பாக்குறியா நீ செத்தத்தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் என் மரணம் ஒருத்தருக்கு மன நிம்மதியை கொடுக்குன்னா அந்த மரணத்தை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன் ஆனா நிச்சயமா என் சாவு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காத சாபமா கொடுக்கற அதையும் பாக்குறேன் டி போட்டு பாக்குறவளா சென்னி தலை நிறைய பூ வச்சு
குற்றம் சாட்டப்பட்டுள்ள டிரைவர் சுந்தரம் சொத்துக்கு ஆசைப்பட்டு கற்பகத்தை தன் காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்தார். அதற்கு கற்பகம் மறுத்துவிடவே அந்த ஆத்திரத்தில் சுந்தரம் கற்பகத்தை கொலை செய்து விட்டார் என்பது சாட்சியங்கள் மூலம் சந்தேகமர நிரூபணமாகிறது. எனவே சுந்தரத்திற்கு இபிகோ 302 செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்னதாய் சரி உடம்பு சரியில்லையா? உட்கார் உட்கார் உட்கார். ஒண்ணும் இல்லைங்க. ஓஹோ, இந்த செத்துப்போன கற்பகத்தையும் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்றது? போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, வெளியில போயிட்டு வருவோம். எங்க? சினிமா போயிட்டு வர்ற வழியில அப்படியே பேங்க் போயிட்டு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வரும் செலவுக்கு. ஏன்னா கற்பகத்துக்கு அப்புறம் கையெழுத்து போடுற உரிமை உனக்கு தானே இருக்கு. அதான் என்ன மன்னிச்சிருங்க, அவ பணத்துல இருந்து பைசா கூட நான் தரமாட்டேன். கற்பகம் ஆசைப்பட்ட மாதிரியே சொத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சிட போறேன். அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். பைத்தியம் பைத்தியம். ராஜேஸ்வரே, முதல்ல உயிரோடு இருக்கிறவன் ஆம்பளை ஆம்பளை திருப்தி படுத்த பாரு. வர்மா, எனக்கு ஏராளமா செலவு பண்ணிய பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப நீ செலவு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, பழையபடி கடத்தல் கள்ளச்சாராயம் இறங்க வேண்டியதான் வேற வழியே. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் அந்த கேவலமான வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. அந்த கேவலமான நிலைக்கு போக கூடாதுன்னா சொத்து கோயிலுக்கு போக கூடாது, என் கைக்கு வரணும். என்ன பாக்குற, நல்லா யோசனை பண்ணி ஒரு திருமணத்துக்கு வா, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. டாக்டர் வந்திருக்கார். டாக்டர்யா, நீங்க மேல்மருவத்து ஆதி பராசக்தி பக்தரா? ஆமா. ஏன் அவ சக்தி உள்ளவன் நீங்க நம்புறீங்களா? அதை விட சூரிய சுடுமான்னு நீ கேட்டிருக்கலாம். ஊருக்கெல்லாம் வைத்தியம் பாக்குற எனக்கே ஒரு முறை அம்மை கண்டு சாவோட நான் போராடிட்டு இருந்தப்போ அந்த ஆபத்துல இருந்து அந்த தாய் தான் என்ன காப்பாத்தலாம். அவ சக்தி உள்ளவன் சொல்றதுக்கு எத்தனையோ சரித்திரங்கள் இருக்குப்பா. ஆமா, அவ சக்தி உள்ளவதான், சக்தி உள்ளவதான் டாக்டர். அத அவ சாதிச்சு காட்டிட்டான். சாவோட வாசல்ல நிறுத்தி என்ன சிந்திக்க வச்சுட்டா டாக்டர். கண்ணிருந்து குருடனா கட்டின பொண்டாட்டி மேலைய கழக சுமத்துல பாவி சார்னா, ஒரு விதவையை போல அவளை தவிக்க விட்டுட்டு தனியா பிரிஞ்சு வந்த துரோகி சார்னா, அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு அந்த தாய் எனக்கு தன்னிடம் கொடுத்துருக்கா? இல்லைன்னா நிரபராதியான என்ன நீதிமன்ற குற்றவாளின்னு சொல்லுமா? செய்யாத கொலைக்கு சட்டம் தான் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குமா? என்னப்பா சொல்ல, நீ நிரபராதியா? அப்போ உன் முதலாளி அம்மாவை நீ கொலை செய்யலையா? என் மனைவியோட சந்தோஷத்தை கொன்னதை தவிர மனசார வேற எந்த குற்றத்தை நான் செய்யல சார். ஓ, தூக்கு மேடைக்கு வந்திருக்கிற ஒரு நிரபராதிய என் வாழ்க்கையில இப்பத்தான் முதல் முதலா சந்திக்கிறேன். அந்த மருவத்தூர் அம்மாவோட கருணையில எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்ட கதையை கேட்டிருக்கேன். ஆனா அவ கோபத்துக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை இப்பத்தான் நான் பார்க்கிறேன். கவலைப்படாத, நிச்சயம் அந்த தாய் உன்னை காப்பாற்றுவான்.